பணம் சம்பந்தப்பட்ட பணம் இல்லாத ஒரு பிசினஸ் அந்த இடத்திலேயே முடிக்க பழகிக்கோங்க. அது என்ன பணம் சம்பந்தப்பட்ட ஆனா பணம் இல்லாத பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, பணம் கொடுத்து நாம ஒரு பொருளை வாங்குவோம், அப்படி இல்லைன்னா பொருளை வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங்ல வந்து அதை கடனா திருப்பி கொடுப்போம். இந்த ரெண்டும் பிசினஸுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் வெரி வெரி டேஞ்சர். இப்ப வந்து என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறேன். எக்ஸ்சேஞ்ச் பண்றதுல வந்து நான் ஒரு பிளானோட போய்கிட்டு இருக்கேன், இந்த பொருளை கொடுத்து இந்த பொருள் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல போய்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த எக்ஸ்சேஞ்ச் பொருளை என்னுடைய பழைய பொருளை கொடுக்கும்போது நான் நினைச்ச மாதிரியான ஒரு பொருள், நான் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு பொருள் அந்த கடையில இல்ல, அப்பதான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கடைக்காரர் சொல்லுவாரு இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடும், வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க, இந்த பொருளை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படி இல்லைன்னா நாமளே என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் இவ்வளவு தூரம் நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த பொருளை, இதை வந்து நம்ம திருப்பி இங்க இருந்து கொண்டு போக வேண்டாம், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இவர்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுவோம், ரெண்டு நாள் கழிச்சு அந்த புது பொருளை மட்டும் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் நமக்குள்ள ஓடும். இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு லாஸ் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன அந்த ரெண்டு நாள்ல நமக்கான பொருள் வரல அப்படின்னா நமக்கு இந்த பழைய பொருள் லாஸ், ஏன்னா அவருக்கு எப்போ வந்ததுக்கு அப்புறம் நாம எப்போ இந்த பழைய பொருளை ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு லாஸ் தான். ஒருவேளை வராமலே போயிட்டா நாமளே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பழைய பொருளை எதுக்கு போட்டு திருப்பி எடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதான் அப்படியே விட்டுருவோம், அந்த பழைய பொருள் லாஸ். இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பணம் இல்லாத பிசினஸ்ல ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான். ஒண்ணு, நீங்க கொண்டு போன பொருளை திருப்ப நீங்களே வந்து சிரமம் பார்க்காம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க, அதை இன்னொரு கடையில கூட நம்ம கொடுத்து நாம புது பொருள் வாங்கிக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நாம கொண்டு போயிட்டோம், திரும்ப கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் சிரமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கடைக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய பொருளையே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது பெஸ்டா இருக்குமோ அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றதுதான் பெஸ்ட். சோ இந்த ரெண்ட தவிர நீங்க வந்துட்டு அப்புறமா வாங்கிக்கிறேன், ரெண்டு நாள் கழிச்சு உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி கடைக்காரர் ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஏத்துக்காதீங்க, லாஸ் உங்களுக்கு தான். இது வந்து இந்த மாதிரி பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துல மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது, எல்லா பிசினஸ்லயும் எல்லா கடைகள்லயும் நடக்கும். இப்ப பொதுவாகவே மளிகை கடைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த மளிகை கடையில கூட நீங்க வந்து ஒரு பொருளை சேல் பண்ணா அந்த சேலுக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா நோ டென்ஷன், அல்லது நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நோ ப்ராப்ளம். ஆனா கஸ்டமர் என்ன சொல்வாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எழுதாதீங்க நான் அப்புறமா வந்து கொடுத்துடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த இடத்துலதான் வந்து நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க, ஒண்ணு கேஷ் கொடுக்கணும் இல்லைன்னா நான் எழுதிக்குவேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருங்க, அப்படின்னா தான் உங்களுடைய பிசினஸையும் நீங்க காப்பாத்திக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு லாஸ் ஆகும். நான் சொன்ன பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வந்து கஸ்டமருக்கு லாஸ் ஆகும். சோ எந்த ஒரு பணம் இல்லாத பணம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தையும் அந்த ஸ்பாட்லயே முடிக்கிறதுக்கு பழக்கவங்க, அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது. இப்போ ஃபைனலா நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிசினஸ் ஓடிட்டு இருக்குது. நீங்க வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணும், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும். சோ நீங்க வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வேணா நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டோ அல்லது நாளைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கும் போதோ இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கலாம் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த சேனலுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு லாஸ் எனக்கு லாஸ். சோ எப்பவுமே எந்த ஒரு பிசினஸுமே அப்பவே முடிக்க பழகிக்கோங்க. சோ இப்பவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, அப்படியே சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.